நாங்கள் இந்த செங்கநீர் காஞ்சிபுரம் செங்கநீர் உடை தெருவில் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இந்த இந்த தெருவில் வந்து குடியிருந்துக்குன்னு வரோம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து நிறைய தொல்லைகள் அனுபவிச்சிருக்கிறோம். லாரிக்காரங்களாம் நிறுத்திட்டு எங்களுக்கு வெறும் தொல்லை கொடுத்து நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வாங்கி வந்து அந்த ஆர்டர் பிரகாரம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து கோயில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எல்லா யாத்திரிகளும் இங்கே வந்து தங்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த சில நேரங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலைகளை. இங்கே பெரிய காஞ்சிபுரம் மார்க்கெட்டு சின்ன காஞ்சிபுரம் மார்க்கெட்டு எல்லாம் இடிக்கும்போது அவங்களுக்கு தனியான ஒரு இடம் கொடுத்தாங்க. அதில் போய் அவங்க வியாபாரிங்கள்லாம் தனித்தனியாக போய் வியாபாரம் பண்ணுறாங்க. இங்கே சின்ன பெரிய காஞ்சிபுரம் மார்க்கெட் மட்டும் அதில் இருக்கிறது மூணே மூணு கடை தான். மூணு கடையை ஆளுங்க வந்து வெளியே பழைய காலத்து ஆளுங்க அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்போ தடபாரியில் இருக்கிற ஆளுங்க வந்து இங்கே கடை வைக்கணும்னு யோசனை பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப நாலு வண்டி நாலு சக்கர வண்டி காரில் வரவங்க எங்களை தேடிக்கின்னு வரவங்க எங்கள் குழந்தை குட்டிக்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. ஒரு பொம்பளை பொண்ணை வச்சுக்கினே நாங்கள் எப்படி வெளியே போக முடியும்? நாலு பேர் நிற்பானுங்க மார்க்கெட்டுனா, நாலு பேர் வந்து நிற்பானுங்க. அவங்கள போய் அப்போ போய் வண்டி எடுங்க, நீங்கள் ஓரமாக போங்க, அதெல்லாம் சொல்ல முடியுமா எங்களால்? லேடிஸு எப்போ ஜென்ஸு கூடவே இருப்பாங்களா? என்ன ஜென்ஸ் எல்லாம் வேலைக்கு போவாங்க, லேடிஸ் மட்டும்தான் நாங்கள் வீட்டில் இருப்போம். நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையாக வந்தால் அப்போ லேடிஸ் வந்து வெளியே வந்து போராட முடியுமா என்ன? எத்தனையோ இடம் காலி இடம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு குடியிருக்கிறவங்க சங்கத்து மூலியமாக நாங்கள் எல்லாம் அந்த கோடியிலேருந்து இந்த கோடி வரைக்கும் சங்கநீர் வடி தெருவில் இது முக்கால்வாசி இந்த சாமி வர இடம் நாலு ராஜம் இது முக்கியமான தெருவு. எல்லா எல்லா நல்லது கெட்டது எல்லாம் போகிற வழி அந்த இடத்துல வந்து இவங்க வந்து மார்க்கெட் வைக்கணும்னு இருக்குது. மார்க்கெட்டில் இருக்குது மூணே மூணு கடை தான், பெரிய கடை. அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்போ பாதசாரி கடைகள்லாம் வந்து எனக்கு வந்து இடம் பிடிக்கணும்னா இது தவறான போக்காகும். அப்போ நீதிமன்றம் எதுக்கு உத்தரவு கொடுக்குது? நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்தா இவங்க வந்து இடம் பிடிக்கணும்னா அது நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி தானே இருக்குது. இதுக்கு நீங்கள் தீர்வை நல்ல தீர்வை கொடுக்கணும்னுட்டு கேட்டுக்கிறேன். இந்த சங்கமவாடி தெருவில் நெருக்கடியான ஒரு நகரமாக இந்த தெரு விளங்கி கொண்டிருக்கிறது. தொன்மை நகர அறிமுக சங்கங்கள் மற்றும் பல சங்கங்களும் பல நேரங்களில் போராடியும் இதற்கு ஒரு விடிவு ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். அருகிலேயே காமாட்சியம்மன் கோயில் இருக்கிறது. அங்கே வருகின்ற யாத்திரர்கள் குறிப்பாக கர்நாடகா ஆந்திரா போன்றவர்கள் வாகனங்களை செங்கைவாடி தீர்வு தான் நிறுத்துகிறார்கள். மேலும் இந்த நடைபாதை கடைகளும் ஆக்கிரமித்து இரவில் வயதானவர்கள் முதியோர்கள் நோயாளிகளுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற வகையில் இந்த ஒலிப்பெருக்கி அமைத்து சோதனை செய்கிறார்கள். இதற்கு இடையிலே தற்சமயம் மார்க்கெட்டை இழுத்துவிட்டு இப்பகுதியிலே கடைகளை அமைப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் முயற்சி செய்து கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம். ஆகவே இது போன்ற கடைகள் இங்கு வந்தால் மக்களுக்கு பெரும் இடைஞ்சலாகவும் போக்குவரத்துக்கும் இடைஞ்சலாக இருக்கும். மேலும் ஒவ்வொரு இல்லத்திலும் நாலு சக்கர வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் எல்லோரும் வைத்து கொண்டிருக்கிறோம். இதற்கு போக்குவரத்துக்கு அது ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்கும். ஆகவே மாநகராட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மேலும் பகுதி மக்களுக்கு நன்மை செய்யும் வகையில் நல்லதாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.